हाय फ्रेंड्स, इनकी नम्म ஒரு ரெண்டு ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒன்று ஜெல்லி கடல் பாசின்னு சொல்லிட்டு, இதை அகரகர்னு சொல்லுவாங்க, இல்லை கடல் பாசின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஒரு பைட், ஒரு டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு. ரொம்ப டைம் எடுக்காத ஒரு ஈஸியான டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் ஜெல்லியை நீங்கள் அழகாக வீட்டிலே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெளியில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியானது. தேவையான பொருள் அகர் அகருங்க, கடல் பாசின்னு சொல்லி கேட்கலாம். சுகர், கோகோனட் மில்க், நான் வந்து டின்னு யூஸ் பண்ண, நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸ் தேவை இருந்தால், தண்ணி அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. அந்த அகர் அகரை துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். ஓ மை காட், துண்டு துண்டாக இருக்கனால தண்ணியில் போட்ட உடனே உடனே கரைஞ்சிரும். தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம கட் பண்ண அகர் அகரை செய்யணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த அகர் அகர் அதில் நல்லா கரைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இது அதிகம் டைமும் எடுக்காது, உடனே கரைஞ்சிரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கரையுது. அடுத்து அந்த சைனா மிக்ஸ் கரைஞ்சோட அது கூட சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டிலே பண்ணி வச்சிடலாம். குழந்தைங்க இருக்க வீட்டில் அதுவும் இல்லாமல் இது வந்து குளிர்ச்சியானது. அடுத்து வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். சேர்த்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு நமக்கு. இதோட நம்ம கோகோனட் மில்க் மட்டும்தான் சேர்க்கணும். இன்னும் பாருங்கள், எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இது நான் வாங்கும்போது ஆரஞ்சு கலரில் வாங்கினேன். ஆக்சுவலாக இது ஒயிட் கலரில் தான் கிடைக்கும். நம்ம அது கூட கலர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலரில் வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூட கோகோனட் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், அடுத்து ரெடியான கடல் பாசியை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஃபில் பண்ணி எடுக்கிறோம். அந்த கிளாஸ் நூடுல் அதில் ஃபில்டர் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அதை வடிகட்டுற மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்துட்டு அடுத்து உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டு வைங்க, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலு, இல்லை ஒரு அழகான ரவுண்டான பிளேட் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி வைக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மூணு பவுல்லையும் ஃபில் பண்ண போகிறோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை சில்லரில் வைக்கணும். ஒரு 3 hours to 4 hours வைங்க. அப்போ தான் அது நல்லா ஜல்லியாக ஆகும். கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறம் வைங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கடல் பாசி ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 hours அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். 3 hours அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆஃப்டர் 3 hours அப்புறம் எப்படி அந்த ஜெல்லி ரெடி ஆயிருக்குன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இதை வந்து நீங்கள் டீ காஃபி கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற மாதிரி தான். இதில் மைதா மாவில் ரெடி பண்ணணும். இதுக்கான ரெசிபியை நான் கீழே டைப் பண்ணியிருக்கிறேன். அடுத்து அந்த ரெடி பண்ண மாவை சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்க்கணும். ரொம்ப நைஸாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்கு அடுத்து அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்டான ஃபுட்டு நீங்கள் நிறையா கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று சுகர் சேர்த்து பண்ணலாம், இன்னொன்று ஸ்பைசி அந்த சில்லி ஃப்ளெக்ஸு, பிளாக் பெப்பர் பவுடர், அந்த மாதிரி கருப்பு எள்ளு, ஓமம் அதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். நான் இப்போ வந்து பிளெயினாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும். பண்ணுறது
கட் பண்ணதை அழகாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்து அதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு புது புது டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நிறையா டிஷ் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த குவாரண்டைன் டயத்தில் உங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். அடுத்து இந்த ஸ்நாக்ஸில் நீங்கள் எள்ளு ஓமம் இது ரெண்டையும் ரெண்டில் ஏதோ ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அது கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா யாரும் ஓமத்தெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். நீங்கள் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி அது ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.